திருமாவளவன், பொங்கி எழுந்த திருமாவளவன், சேகர் பாபு மகள் காதல் பிரச்சனையில, அதாவது இவர் வந்து ஏழைகளின் காதல், இந்த டி ராஜேந்தர் படத்துல வந்து எங்கேயாவது காதலர்கள் பிரிஞ்சிருந்தா அவங்கள உடனே சேர்த்து வைக்கிறதுக்கு டி ராஜேந்தர் கிட்ட போவாங்க அந்த காலத்துல, இந்த உஷா உயிருள்ள ஒரு உஷால. அந்த மாதிரி இப்ப எந்த காதலா இருந்தாலும் நம்ம திருமாவளவன் கிட்டதான் வரணும், அவர் தான் இந்த காதலர்களை சேர்த்து வைப்பாரு. அதுல வேற ஒண்ணு பாப்பாரு, இந்த மாதிரி ஆண் வந்து ஏழையா இருக்கணும், பெண் வந்து பணக்காரா இருக்கணும், வேற வேற ஜாதியா இருக்கணும், அந்த பெண் உயர்ந்த ஜாதியா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இது இதுதான் ஆணவ காதல்ன்றதுக்கு டெபினிஷன். அந்த டெபினிஷன் வந்து இது 100% சூட்டபிளா இருக்குது. இந்த பையன் வந்து ஒரு வாட்டர் கேன் வைக்கிற ஒரு டாடா ஏசில சாதாரண சுத்துறது, அவரு ஒரு பெரிய அமைச்சரின் மகள், அதனால இது வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு ஆணவ காதலுக்கு கதைக்கு இவருக்கு திருமாவளவனுக்கு நல்லா செட் ஆகும். இவர் உடனே களத்துல இறங்கணும், இறங்கி நாளைக்கு இன்னைக்கு ரோட்ல மறியல் பண்ணணும், ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணணும், அந்த பெண்ணை நான் அங்க சேர்த்து வைப்பேன், அப்படி இல்லைன்னா ரத்தினவேல் வழக்கறிஞர் சொன்னாரு அங்க போய் ஒரு 4 கோடி ரூபாய் பேர மாதிரி பேசணும், 1 கோடி தனியா வாங்கிக்கலாம், எதோ ஒண்ணு செய்யணும், இல்ல முதலமைச்சருக்காவது இவர் உடனே கோரிக்கை விடுக்கணும், காவல்துறை சரியில்லைன்னு சொன்னாரு அதனால காவல்துறைக்கு ஒரு கோரிக்கை விடுக்கலாம். இளைஞர் நாடக காதல் என்ற நம்ம ஜி மோகன் சொன்னது மாதிரி நாடக காதல் அரங்கேற்றக்கூடிய இவர் ஒரிஜினல் காதலியாவது இவர் அரங்கேற்றி வைப்பாரா அப்படின்னு தான் சொல்றோம். அவன் ஒரு ஏழை இளைஞன், நீங்க திருமாவளவன் அவர்கள் கண்டிப்பா இந்த விஷயத்துல இறங்கி இதுல வந்து வெற்றியை தேடி கொடுத்தா இவருடைய புகழ் வரலாற்றுல பேர் சொல்லும் அப்படின்னு தான் எல்லா இளைஞர்களும் யூத்துங்கள்லாம் எதிர்பார்க்கிறாங்க. இதுல வந்து அவங்க ஜெயிக்கலன்னா, அந்த காதல் ஜெயிக்கலன்னா எதிர்காலத்துல திருமாவளவனை யாருமே எந்த இளைஞனும் இளைஞ்சியும் நம்ப மாட்டாங்க, இவர் வரமாட்டாரு, இவர் வந்து வேற ஒரு காதலுக்கு போறாரு, செலக்டிவ் காதலுக்கு அப்படின்னு சொல்லி. அதனால திருமாவளவன் எப்படியாவது இந்த காதலை சேர்ப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. அவருக்கு வந்து இந்த மாதிரி காதல் சப்ஜெக்ட் தான் அவருக்கு பிடிக்கும். சில பேர் படம் எடுத்தா ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு மாதிரி எடுப்பாங்க, ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கிறவங்க ஒருத்தர், ஃபைட்டிங் ஸ்டோரி, அந்த மாதிரி நம்ம திருமாவளவன் அரசியல ஒரு காதல் தான், நடுத்த ரோட்ல உட்காந்து காதல் பண்றவங்களுக்கு சேர்த்து வைக்கிறேன்னு வாரு, இந்த மாதிரி பிரச்சனை ஏறதுனால இந்த காதலை அவர் எப்படி சேர்த்து வைப்பாருன்னு நம்புறேன்.